வெல்கம் பேக் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ரசம். அதுக்கு இப்ப தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்து 15 மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்தது, ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூனு கொஞ்சம் கம்மியா வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மூணுல இருந்து நாலு பல்லு பூண்டு, ரெண்டு மூணு தலை கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்களை அரைச்சிடலாம். தக்காளியை ரெண்டு நாளா இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, மூணுல இருந்து நாலு பல்லு பூண்டு. இப்ப இதை ஒன்னு ரெண்டா நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா அரைச்சிக்கோங்க. பூண்டை நீங்க தோலோட அப்படியே போட்டுடலாம். இப்ப இந்த புளியை கரைச்சி நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். இப்ப புளிய இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுல எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. வெந்தயத்தையும் இதுலயே போட்டுருங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணி எடுத்து இதுல ஊத்திக்கலாம். நான் வந்து 400 ml தண்ணி ஊத்துறேன். ரொம்ப அதிகமா ஊத்திராதீங்க, கொஞ்சம் புளி டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஊத்திக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான 1 tablespoon எண்ணெய் எடுத்து நம்ம இதுல ஊத்திக்கலாம். இப்ப இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு இதுல ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்ப கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதுல ஊத்தி லைட்டா ஒரு 1 minute தாளிச்சுக்கலாம். இத 1 minute நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்மளுக்கு இது ஒரு 1 minute நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி அந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கலாம். பெருசு பெருசா போட்டீங்கன்னா எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க, அதனால சின்னதா போட்டுக்கலாம். இது சுருங்குற வரைக்கும் கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த பேஸ்ட் ஏன் வதக்குறோம்னா அப்பதான் ரசத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும், ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஹீட்லயே இப்ப கொத்தமல்லி நல்லா சுருங்கிருச்சு. இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற புளி தண்ணிய வந்து இதுல ஊத்திக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தேவையான உப்பை எடுத்து அதுல போட்டுக்கோங்க. நான் வந்து 1 teaspoon உப்பு போடுறேன். நம்ம வேணும்னா அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு மிளகு தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப புளி தண்ணியை கலந்தோடனே லைட்டா இது டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பும் காரமும் பார்த்துக்கோங்க. காரம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகு தூள் எடுத்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நுர வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, இப்ப நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிரலாம். ரசத்தை எப்பயுமே கொதிக்க வைக்க கூடாது. இப்ப நுர வந்ததுனால நான் வந்து இதை எடுத்து பக்கத்து ஸ்டவ்ல வச்சிடுறேன், அதனால எனக்கு ஹீட் வராது. ரசம் வந்து எப்பயும் ரெடி ஆனோடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க, இல்லைன்னா மூடி இருக்கிற பாத்திரத்துல மாத்திருங்க. அப்பதான் அந்த வாசனை வந்து வெளியே போகாது. இப்ப நான் இந்த ரசத்தை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். ரொம்ப சூடா இருக்கு. வாவ், யம்மி யம்மி, செம்மையா இருக்கு. நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸியான ரசம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம விவேதாஸ் எம்இஎம்இ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
இன்னொரு புதிய வீடியோ புதிய ரெசிபியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சு. பை பை.